அகலகலா சாரதாமின் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஊருக்குள்ள என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா பிரின்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, நம்மளும் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. சரி, சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் எப்படி நடிச்சிருக்காரு, வழக்கம் போல கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்காரு. வெளிநாட்டு ஹீரோயினை நம்ம உள்நாட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, எப்படி நடிப்பாங்க அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. நம்ம ஊருக்கு செட் ஆகிற மாதிரி நல்லா தான் நடிச்சிருக்காங்க அவங்களும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சத்யராஜோட நடிப்பு ப்ளஸ் இந்த மக்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து பேசுகிற அந்த ஜோக்ஸு, இது எல்லாமே நல்லா தான் இருக்குது படத்தில். இந்த படத்தில் எல்லாரோட காஸ்டியூமும் சரி, பாட்டில் உள்ள பேக்ரவுண்டும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் பயங்கர ஸ்டைலாக இருந்தார். சரி, படத்தை பற்றி பேசுவோம். இந்த படத்தில் வாத்தியாராக சிவகார்த்திகேயன் நடிச்சிருப்பார். ஆனால் பாதி சீன் பேர் அந்த வாத்தியார் கிட்ட போய் காணா என்னன்னு தெரில. படத்தில் ஹீரோயின் வெளிநாட்டு பொண்ணு, அவங்க வந்து இங்கிலீஷ் பேசையில் டிரான்ஸ்லேட் போடலாம், அவங்க தமிழ் பேசலே டிரான்ஸ்லேட் போட்டிருந்தாங்க. அது எனக்கு ஒன்றும் புரியலை, அதுக்கு என்ன பதில் அப்படின்றது டிரான்ஸ்லேட்டு. அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அதுக்கு என்ன சொல்ல, இதுக்கு எதுக்கு டிரான்ஸ்லேட்டு, எனக்கே தெரியலையே. மதுரை வீரன் தானே இந்த பாட்டு, நான் எதுக்கு பண்ணுன்னு தெரியல. பட் இந்த படத்தில் நகைச்சுவை எல்லாமே சூப்பர். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கும்போது பிஜியெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. பட் இருந்தாலும் தியேட்டரில் ரசிகர்கள் சிரிக்கிற சவுண்டு தியேட்டருக்கு வெளியே வரை கேட்கும், அவ்வளோ நகைச்சுவை இந்த படம். படத்தில் 12 நிமிஷத்தை குறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு சொல்லியிருந்தாங்க. நல்ல வேலை இல்லைங்க, அடுத்த படம் ஒன்று இருக்கு இல்லையா, சர்தார் படம், அதையும் பார்க்க போயிட்டேன். அதனால குறைச்சதுக்கு நல்ல வேலைன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், நான் வந்து அந்த கதையை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த படம் செம்ம நகைச்சுவையாக இருக்குது. கிட்ஸ் எல்லாத்துக்குமே சிவகார்த்திகேயனை ஏற்கனவே பிடிக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கிற இந்த படத்துக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம், 10/6 கொடுக்கலாம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ட்ரெய்லர் பார்த்துனுங்க. ஸோ அடுத்த படம் என்ன ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் முன்னாடி வந்து அடுத்த ரிவ்யூ வந்து சொல்கிறேன். பாய்.